அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து கர்ம வீரர் காமராஜர், உன்னதமான தலைவருக்கு எடுத்துக்காட்டு காமராஜர், அவருடைய ஒரு வாழ்க்கை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதையை நாம் கேட்பதன் மூலம் இப்படி கூட ஒரு நேர்மையாக அரசியல் தலைவர் இருக்க முடியுமா என்று நம்மளே வந்து ஆச்சரியப்படுத்துகிறது. இது போல் அரசியல் தலைவர்கள் எல்லோருமே இது போல் நேர்மையாக இருந்தால் நம்ம நாடு எப்போதும் ஒரு செல்வ வளத்துடன் ஒரு ஆரோக்கியத்துடன் இருந்திருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஒரு முறை பார்த்திங்கன்னா விருதுநகரில் வந்து ஒரு கொலை கேஸ் நடந்திருக்கு. அதாவது அந்த விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு கொலை கேஸ் நடந்திருக்கு. அப்போ அவங்க வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்குதுல, அதாவது காமராஜருடைய தங்கச்சி மகன் சக்திவேல் கூட அதில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அந்த கொலையில். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிருக்கு. அப்போ வந்து சட்டத்துறை அமைச்சராக வந்து கக்கன் அவர்கள் இருந்தார்கள் என நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்களை எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டார். அப்புறம் வந்து காமராஜர்கிட்ட, முதல்வராக காமராஜர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டேன். காமராஜர் கேட்குறாரு, நீங்கள் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சக்திவேல் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, அவருடைய உங்களுடைய மருமகனாச்சு, அதாவது தங்கச்சியுடைய மகனாச்சு அப்படின்னு சொல்கிறாரு கக்கன் ஆகிய அமைச்சர். அப்போ காமராஜர் சொல்கிறாருன்னா, அப்போ தங்கச்சி மகனை கொலை பண்ணலான்றீங்களா? அப்போ நம்ம ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து ரெண்டு கொலை பண்ணால் சரியாயிடன்றீங்களா? அதெல்லாம் வந்து நல்லதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி செய்தால் சரியான்னு கேட்குறாரு. அப்போ நம்மலாம் கொலை செய்யலாமா அப்படின்ட்டு. அப்போது கக்கன் ஆகிய அமைச்சர் வந்து தலைகுனிகிறார், ஐயோ என்ன பண்ணுறது தெரியலான்ட்டு. அப்போது அவர் சொல்கிறார் காமராஜர் வந்து, கவலைப்படாதீங்க, மதியமே வந்து சக்திவேலேருந்து அரெஸ்ட் பண்ணி கைது செய்து மதுரை சிறையில் வந்து அடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தன்னுடைய தங்கச்சி மகன் தவறு செய்தால் கூட அரெஸ்ட் பண்ணி அவரை போயிட்டு ஜெயிலில் அடித்தவர் தான் காமராஜர். ஸோ இப்படி இன்று தலைவர்கள் இருப்பார்களா நினைத்து பாருங்கள். அரசியல் தலைவர்களுடைய மகன்கள் மகள்கள் ஓயல் செய்கிறார்கள், எத்தனையோ அட்டுவயங்கள் செய்கிறார்கள். ஆனாலும் அந்த அரசியல் அமைச்சர்கள் முதல்வர்கள் வந்து தங்களுடைய பசங்களை, தங்களுடைய ரிலேஷனை, இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நபர்களை காப்பாற்றுவாங்களே தவிர ஒரு நேர்மையாக நடந்து கொள்வது ஒரு அதிசயத்தில் அதிசயம்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட காமராஜர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தார் அப்படின்றது நம்ம ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். ஸோ எப்பவுமே வந்து நேர்மையாக இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.